ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கோவை குற்றாலத்தில் தாங்க இருக்கோம். இங்கே காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் 20 ரூபாயும் டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே 2-வீலருக்கு 20 ரூபீஸும் 4-வீலருக்கு 50 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங் வரைக்கும் தான் நம்மளோட சொந்த வண்டியை எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வனத்துறை வாகனத்தில் தாங்க போகணும். ஸோ இங்கேருந்து உள்ளே போக 3 கிலோமீட்டர் ஆகும். இவங்க நம்மளை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. நம்ம அங்கேருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்து தாங்க போகணும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம சேர வேண்டிய இடம் வந்துடுவோங்க. இங்கேருந்து நம்ம இன்னும் 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்து தான் போகணும். இது ஒரு காட்டு வழிபாதை. வேங்கை பொட்டு பற்றி எத்தனை பேருக்கு தெரியுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேங்கை பொட்டு வந்து குழந்தைங்களுக்கு பொட்டாக வைக்க யூஸ் பண்ணுவாங்களாம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க. அது இல்லாமல் எந்த ஒரு அலர்ஜினஸும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்காது. இதை நாங்கள் வந்துட்டு நாங்களுமே வச்சு ட்ரை பண்ணோம். லைக் இது காஞ்சிருச்சுன்னா அது அழகாக எடுத்தாலுமே ஸ்டிக்கர் மாதிரி தான் வருது. ஸோ நாங்கள் குழந்தைங்களுக்கும் வச்சு பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இந்த காட்டுல யானை மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விலங்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையாவே தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. சீரியஸாக எங்களால் ஸ்டார்டிங் கையே வைக்க முடியல. அதுக்கப்புறம் ஓகே, இதுக்காக தான் வந்தோம், உள்ளே இறங்கி தான் ஆகணும் அப்படின்றதுனால உள்ளே இறங்கி செம்மையாக ஒரு ஆட்டத்தை போட்டாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.